نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أكثروا ذكر هادم اللذات صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் காலை சுபுகிலே இருந்து நடைபெறுகிற இந்த மஜ்லிஸினுடைய நிகழ்வுகளில் சங்கைக்குரிய ஹைதர் அலி அவர்கள் இரண்டு முறைகள் உங்களிடையே நசீகத்து செய்தார்கள். கடைசியாக அன்பிற்குரிய சேலம் மௌலானா மூத்தாஹிர் ஹஜரத் பெருந்தகை அவர்களுடைய சீரிய உபதேசங்களுக்கு பின்னால் லுஹர் வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இறை நெருக்கத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அப்படிப்பட்ட சில செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன்தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா மனித குலம் சிறப்படைவதற்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய வெகுமதிகள் இரண்டு வெகுமதிகள். மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கிதாபுல்லா ரிஜாலுல்லா. ஒன்று அல்லாஹுடைய கிதாபுகள், இன்னொன்று ரிஜானுல்லா அல்லாஹுடைய மனிதர்கள். அல்லாஹுடைய மனிதர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் வாலாக்கள் என்று சொல்லுகிறோம். கிதாபுல்லாவும் வேண்டும், ரிஜானுல்லாவும் வேண்டும். கிதாபுல்லா மட்டும் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வெறும் ரிஜானுல்லா மட்டும் இருந்தாலும் பத்தாது. ரெண்டு வசீலாக்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார், ரெண்டு சாதனங்கள். ஒன்று கிதாபுல்லா, இன்னொன்று ரிஜாலுல்லா. இந்த ரிஜாலுல்லாவிலே தான் நபிமார்கள் வருகிறார்கள், வலிமார்கள் வருகிறார்கள், முதசவ்விபீன்கள் வருகிறார்கள். நாம் காணுகிற அய்மாக்கள், இமாம்கள், புகஹாக்கள், முஹத்திசீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் எல்லாம் வருகிறார்கள். எப்பவுமே வெறும் கிதாபு படிச்சுட்டு நாம் வந்து எதுவும் செய்ய முடியாது. சரியான மனிதர்களுடைய வழிகாட்டுதல் வேண்டும். சுருக்கமாக நம்ம பாணியில் சொல்றதுன்னா ஒரு கைடு வேணும். கைடு இல்லாமல் வெறும் புஸ்தகம் படிச்சுட்டு ஒன்றுமே விளங்காது.
அல்லாஹ் நினைச்சிருந்தா கிதாப மட்டும் கொடுத்துருக்கலாம்ல, ஒரு 30 ஜுசு அப்படி பைண்டிங்கா ஒரு குரான் ரெடி பண்ணி நேர காபால கொண்டு வந்து குரானை ஜிப்ரீல்கிட்ட கொடுத்து வச்சுட்டு, மக்களே காபாவோட திட்டு மேல நான் வந்து இது வச்சிருக்கேன், ஒரு கிதாப் வச்சிருக்கேன், 30 ஜுசு 114 சூரா அதுல இருக்கு, நீங்க அதையெல்லாம் எடுத்து கரெக்டா ஃபாலோ பண்ணி வாழுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அல்லாஹ் அப்படி சொல்லலை. அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், வெறுமனே கிதாப் கையில் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, விளங்காது, விளங்காதெல்லாம் வாழ்கிறேங்கிற பேரில் கண்டுபடி வாழ்ந்துட்டு போயிடுவான். கிதாப் இந்த தமிழில் ஏட்டு சுரக்கா கூத்து உதவா கறிக்கு உதவாதும்பாங்க, அந்த மாதிரி ஏடு ஒன்றுக்காகாது, ஒரு கைடு வேணும், சரியான கைடு வேணும், அப்படி இல்லைன்னா விளங்காது. அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்ணான்னா, குர்ஆனை விளக்கி வாழக்கூடிய ஒரு கைடை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கைடாக வந்து நமக்கு அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். குர்ஆன்ல என்ன இருக்கோ அதை, வெறும் குர்ஆனை கையில கொடுத்து ரசூலுல்லாஹ் வரலன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, குர்ஆன் மட்டும் 30 ஜூஸ் வந்துருச்சு, முடியுமா? நம்மள சில பேர் வந்து ஹஜ்ரத் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போலான் இருக்கேன், எப்படி ஹஜ்ஜு செய்யறதுன்னு கேட்பார். நாம உடனே ஒரு புக் எடுத்து ஹஜ்ஜு செய்வது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அல்லது ஹஜ்ஜின் வழிகாட்டி ஹஜ்ஜின் துணைவன் அப்படின்னு ஒரு புக்கை தூக்கி கொடுப்போம். அவர் வந்து பூரா புக்கையும் படிச்சுட்டு காபாவை சுற்றுறதில் அவர் ஊட்டையே தான் சுற்றிட்டு இருப்பார். என்னன்னா படித்து குழம்பினதான் மிச்சம், அவர் திடீர்னு அங்கே போங்கன்னு இருக்கும், இங்கே போகன்னு இருக்கும், கல்லடிக்கணுன்னு இருக்கும், அடிக்காட்டி பரவாயில்லன்னு இருக்கும், இப்படி செய்யுங்கன்னு இருக்கும், வலது பக்கம் செய்யுங்கன்னு இருக்கும், இடது பக்கம் குழம்பி போயிடும். அவர் புக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு வருவார், வந்து அதில் அஜி செய்கிறது எப்படிம்பார். அதான் புக்கு கொடுத்தனேன், அது இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்கள். அதனால தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அஜிக்கு கூடவே ஒரு கைடு கூட்டிகிட்டு போயிடுறாங்க, புக்கு அவர் பேக்கில் 10 புக்கு வச்சுருக்காரு, 300 பக்கம் 400 பக்கம் அஜி புக்கெல்லாம் உள்ளே இருக்குது, அதை வச்சுட்டு கூட ஒரு அஜரத்தை கைடாக கூட்டிகிட்டு போகிறார். 100 ஹாஜிக்கு ஒரு அஜரத்து, அந்த அஜர் தான் சொல்லுவார், இங்கே நில்லுங்க, நான் நின்றுக்க வேண்டியது, கையை தூக்குங்க, தூக்கிற வேண்டியது, கீழே போடுங்க, போட வேண்டியது, அடிங்க, பூரா அவர் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க பண்ணிட வேண்டியது. என்ன அப்படின்னா, வெறும் புத்தகங்கள் மாத்திரம், ஏடு மாத்திரம், கிதாப் மாத்திரம், குர்ஆன் மாத்திரம் வைத்து கொண்டு வாழ முடியாது, ஒரு கைடு வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சரியாக மார்க்க பாதையிலே அமைத்துக் கொள்ள வழிகாட்டிகள் தேவை என்பதை சொல்ல வருகிறேன். அதுக்கு பேர் தான் ரிஜாலுல்லாஹ், கிதாபுல்லாஹ் மாதிரி ரிஜாலுல்லாஹ். அடிக்கடி சொல்றது ஒன்று, கார் ஓட்டுவது எப்படின்னு புஸ்தகம் எழுதியிருந்தான், கார் ஓட்டுவது எப்படி 30 பக்கத்தில் முடிஞ்சு, வண்டி ஓட்டிட முடியுமா படிச்சுட்டு ஓட்டி தான் பாருங்களேன், 30 பக்கம் படித்து முடிச்சிட்டாரு. அதில் எல்லாம் போட்டிருக்கு, கீர் போடுறது எப்படி, ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், ரிவேர்ஸ், ஃப்ரண்ட்டு, பேக்கு, மிரர், அது எல்லாம் இருக்குது. படித்து முடிச்சுட்டு அவன் பாட்டில் வண்டி எடுத்தார்னா என்ன ஆகும், இந்த இந்த ஏரியாவுக்கே தாண்ட முடியாது, நெல்லி தோக்கே தாண்டாது, அதுக்குள்ள பெரிய விபத்து ஏதாவது நடக்கும், நாளைக்கு இங்கே உள்ள உள்ளூர் பேப்பரில் வரும், அப்பளம் போல் நொறுங்கிய காட்சி, இவர் வவ்வாள் மாதிரி ஆஸ்பத்திரியில் படுத்திருப்பார், எல்லாம் கை கால் இடுப்பு மூட்டு எல்லாம் உடச்சி போய், என்ன பிரச்சனை தெரியுமா, புக்கு படிச்சுட்டு வண்டி ஓட்டின பிரச்சனை, புக்கு படிச்சுட்டு என்ன சொல்கிறேன், வாகனமே புக்கு படிச்சுட்டு ஓட்ட முடியாதுன்னா வாழ்க்கையை எப்படி ஓட்ட முடியும், லைஃப் எப்படி ஓட்ட முடியும்? ஒரு ஆள் பாயாசம் காய்ச்சிருக்காம போட்டிருக்காங்க அடுப்புல வச்சு வீட்டில், இப்போலாம் அப்படிதான் யூடியூப்பை பார்த்துட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க, நான் கேக்கு பண்றேன்னு களி கிண்டி வைக்கிறது எல்லாம், அது என்னமோ களி மாதிரி கழிப்பு மாதிரி இருக்கு. என்னடா யூடியூப்பில் பார்த்து சமையல் பண்ண ஆரம்பித்து இந்த கேடு, எவனோ அப்படி தான் வந்து புக்கு படிச்சுட்டான், பாயாசம் செய்வது எப்படி, பூரா பாயாசம் திருநீர் ரெடி, அங்கே அடுப்புலேருந்து சக்தியை இறக்கணும், அவன் அங்கே நின்றுட்டு பாயாசம் ஒரு தரம், பாயாசம் ரெண்டு தரம்,
பாயாசம் மூணு தரம். ஆமா, என்னடா பாயாசம் பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல புக்கில் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஏழு விட்டுட்டு இருக்கிற பாயாசத்தை ஒரு தரம் ரெண்டு தரம்னு அவன் கடைசியில் புக்கை காட்டினா பாரு, இங்க போட்டுருக்கு பாரு. இந்த புக்கில் கடைசியில் பாயாசத்தோட வழிமுறை எல்லாம் போட்டுட்டு இறக்கும் முன் ஏலம் போட்டு இறக்கவும்னு இருக்கு. ஏலம்னா ஏலக்காய், ஏலம் ஏலக்காய் போட்டு இறக்கவும்ன்றது இருக்கு. இவன் அந்த ஏலம் போட்டு இறக்கவும் வேற மாதிரி ஏலம்னு புரிஞ்சுட்டான். ஒரு தரம் நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் பெரும் கிதாபை படிச்சுட்டு வாழ்றதுனால உள்ள கோளாது. வெறும் கிதாபை படித்து கொண்டு வாழ முடியாது, கிதாபை படித்து கொண்டு வண்டி ஓட்ட முடியாது, கிதாபை படித்து கொண்டு எந்த கலையும் பயில முடியாது. சும்மா போடுவாங்க 30 நாட்களில் ஆங்கிலம், 30 நாள் புத்தகத்தை படிச்சுட்டு இங்கிலீஷ் பேசுறது எத்தனை பேர்? அந்த புக்கை எழுதினவரே 30 நாள்ல பழகலை. சும்மா ஏதாவது ஏடுகளை வைத்துக் கொண்டு மாத்திரம் வாழ்க்கையை நகர்த்த முடியாது. அல்லாஹ் என்ன செய்தான்? இப்ப டிரைவிங்ல பிரச்சனை என்னன்னா கைடு வேணும், அவர் பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுக்கணும், இப்படி புடி, இப்படி போடு, இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட், இதுக்கு பேர் செகண்டு, இப்படி போ, முன்னாடி பார், ரைட்ல பார், லெப்ட்ல பார், ஓவர் டேக் பண்ணு, பேக்ல எல்லாம் அவர் சொல்ல சொல்ல ஓட்டினா வண்டி ஓட்டிடலாம். சமயங்கள்ல புத்தகங்கள் தேவைப்படாத அளவுக்கு வழிகாட்டிகள் வழிகாட்டுவார்கள். அதனாலேதான் குர்ஆன் மட்டும் வேண்டாம் என்று சொல்லி போதும் என்று நிறுத்தாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வழிகாட்டியாக அனுப்பி தந்தான். அந்த கைட்னஸ் தேவைப்படுகிறது, எப்போதும் தேவைப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் கைடு, அவர்கள் காலத்திற்கு பின்னாலே சஹாபாக்கள் கைடுகளாக இருந்தார்கள், தாபியீன்கள் இருந்தார்கள், தபீ தாபியீன்கள் இருந்தார்கள், எல்லா நூற்றாண்டுகளிலேயும் முஜத்திதுகள் இருந்தார்கள், வலிமார்கள் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் தான் கைடுகளாக உம்மத்தை வழிநடத்தியவர்கள். நமக்கு வெறுமனே கிதாபுல்லாவை மாத்திரம் வைத்துக் கொண்டு நம்மால் வாழ்க்கையை நகர்த்திவிட முடியாது. சரியான கைடுகள் தேவை. நிறைய பேர் சொல்ல போனா கிதாபுகளின் கூட அவர்களுக்கு அதிகமாக வாசம் இல்லை, கிதாபுகளை கூட அவர்கள் அதிகம் படித்திருக்க மாட்டார்கள் அல்லது ஆராய்ச்சி செய்திருக்க மாட்டார்கள். சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு கைடு மட்டும் கிடைச்சா போயிடலாம். வலிமார்கள் எல்லாம் அப்படிப்பட்ட சொஹபத்தை பெற்றவர்கள். சொஹபத்தை சாலிகு துறா சாலிகு புனது. காலையில எதிரிலிருந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சாலிகானவர்களின் தொடர்பு உன்னை சாலிகாக்கிவிடும், கெட்டவர்களின் தொடர்பு உன்னை கெட்டவனாகிவிடும். யாரு கூட தொடர்போ அதை பொறுத்துதான் வருது. குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, கூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லவங்க கூட தொடர்புல இருக்கேன்னு வருது. அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறப்ப தப்சீர்ல இப்படி எழுதுறாங்க, ஹாதிதுஹும் லிதகூனு மித்லஹும், நீங்க அவங்க கூட சேர்ந்து இருங்க, காரணம் அவங்கள மாதிரி நீங்க ஆகறதுக்காக. யாரு கூட சேர்ந்து இருக்கிறோமோ அவங்க மாதிரி நம்ம ஆயிரும். இது எதேச்சியா பழக்கமோ அப்படிதான் இருக்கு. ஒருத்தன் யாரு கூட பழக்கம் வர்றானோ அவன் தான் அந்த பழக்கத்துல தான் இருப்பான். ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் துணியா துணியா துணியான்ட்டு பயங்கரமா ஒரே கோடிகள்லயே பேசிட்டு இருக்கான்னு வைங்களேன். காலையில பிடிச்சதுல இருந்து மூத்த ராத்திரி மூத்தா போற தூக்கம் போற வரைக்கும் கோடி கோடி இத்தனை கோடி அத்தனை கோடி அத்தனை கோடி அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா உங்களுக்கு தலை கருகருன்னு சுத்தும். நம்மெல்லாம் வாழ்க்கையில வேஸ்ட் பண்ணிட்டோமோ? நம்ம பூரா இப்படி மாசம் 10,000 15,000 சம்பளம் வாங்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம், இந்த கோடி கோடி கோடின்னு பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் அவன்கிட்ட உட்காந்தோம்னா துனியா நினைப்பு ஓவர் ஆகி கவலை வந்துடும். அதை விட்டு போட்டு வேற யாராவது ஒரு பக்கீர்த்த காண்டக்ட்ல இருந்தேன்னு வைங்களேன், ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு தர்வேஷ், ஒரு ஏதோ ஒரு முசாபிர், ஏதோ ஒரு அல்லாவாரா, ஏதோ கிடைச்ச ரொட்டியை திண்டுகிட்டு அப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்காரு, அவர்கிட்டயே உட்கார்ந்தீங்கன்னா வேற மாதிரி திங்கிங் வரும். யார்கிட்ட உட்காரமோ அவர் மாதிரி ஆயிடும். காலி தூகும் லிட்டக்கூனும் மித்தலவும், நீங்கள் அவர்களோடு சேர்ந்திருங்கள், நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள், அவங்கள மாதிரியே ஆக இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப துணியாவை சுற்றி இருக்கிறவங்க சேரக்கூடாது, அவங்க கூட உட்காந்தா வேற மாதிரி ஆயிடும். ஆமாம், சில பேர்லாம் இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்க யாரும் பண்ணுறவங்க தான் கோச்சுக்கு வேணாம்,
அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா நம்மளாம் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு தெரியும். ஏன்னா வர்ற ஃபோனெல்லாம் அப்படி தான் வரும். நான் 5.5 கோடியில் முடிச்சிடலான்னு நான் பார்க்கலாங்க. ஐயா அவர் 6.5 கோடி கேட்குறாருங்க, அதெல்லாம் முடியாதுங்க, 5.5க்கெல்லாம் முடியாது. சரி பார்க்கலாங்க, ஒரு 6 கோடி, அடுத்த ஃபோன் வரும் 9 கோடி, 7 கோடி, இப்படி பேசி தோப்பில் டீ குடி காசு இல்லை அது வேற. இவர் கூட பேசிட்டு இருக்கிறோம்ல, இந்த டீக்கே நம்ம தான் காசு கொடுக்குறோம். ஆனால் பேசிட்டு 7.5 முடிக்கலாங்க. இல்லை நம்ம 6.5 கோடிக்கெல்லாம் முடியவே முடியாதுங்க. பயங்கரமாக பேசிட்டு இருப்பாங்க, 10 ரூபா வாங்க, 5 ரூபாய்ங்க, இத்தனை கோடிப்பா, அத்தனை கோடிப்பா, என்னென்னமோ சொல்லுவான். வீடு இத்தனை கோடிக்கு போகும், கடை இத்தனை கோடிக்கு போகும், எல்லாம். நீங்கள் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்களும் அப்புறம் வீட்டில் உட்காந்து அத்தனை கோடி பார்க்கணும், இத்தனை கோடி பார்க்கணும், ஒன்றும் பார்க்க முடியாது. கபன் துணியோட மூத்தா போக வேண்டிதான், கபன் துணியோட போயிட வேண்டிதான். இப்போ யாரோ ஒரு சாயர் எழுதியிருந்தார், கபன் துணியில் பாக்கெட்டும் இல்லை, கபரில் அலமாரியும் இல்லை. ஒன்று எடுத்துகிட்டு போய் இங்கேயும் பாக்கெட் இல்லை, அங்கு ஏதாவது கபரில் ஒரு அலமாரி ஒரு பொட்டிக்கிட்டு இருந்தால் வைக்கலாம்னா அதுவும் ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் சேருவது யாரோடு என்பதை பொறுத்து தான் முடிவு செய்யப்படும். நீங்கள் வைக்கிற காண்டாக்டே அவங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா காலி தூகும் நீ தக்குவனும் இத்தகும், நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள். நீங்கள் அவர்களோடு சேர்ந்து இருப்பது அவர்களை போன்று உங்களை உருவார். சொர்க்கத்துக்கு போற பிராணிகள்ல அந்த குகை தோழர்களுடைய நாய் சொர்க்கத்துக்கு போதான். சொர்க்கத்துக்கு போற 10 பிராணி இருக்குல்லங்க, அதுல நாய் ஒண்ணு. என்ன பிரச்சனைன்னா, இந்த 300 வருஷம் தூங்குனாங்கல்ல குகையில, தூங்குனாங்களான்னு கேக்குறீங்களா? குரான்ல இருக்கு, தூங்குனாங்கல்ல அவங்க கூட இந்த நாயும் இருந்திருக்கு, நாய் இருந்திருக்கு. இப்ப என்னன்னா, நல்லடியார்கள் கூட ஒரு நாய் சேர்ந்தாவே அந்த நாயும் அப்படி அவங்க கூட சொர்க்கம் போயிடும்னா நாமெல்லாம் சேர்ந்தா போக மாட்டோமா? நாய் சேர்ந்துச்சுன்னா நாய் போகுது, அது வாசல்லையே உட்காந்துருச்சு, அப்படி ஸ்ட்ராங்காக உட்காந்துருச்சு. ஒரு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? அவங்கள 300 வருஷம் தூங்க வச்சப்போ எல்லாம் சொல்கிறான், ஒரே கடையில் படுத்திருந்தா போர் அடிச்சிடும், பின்னாடியெல்லாம் புண்ணு வந்துடும், அதனால இப்படி அப்படியே புரட்டி போட்டானா. ஒன்று கல்லி போகும் தாத்தல் எமீன் உதயதர்ஷிமால், கொஞ்ச நேரம் வலது பக்கம் புரட்டி போட்டிருக்கான் இப்படி தூங்குவாங்க, கொஞ்ச நேரம் இடது பக்கம் திரும்பி போட்டிருக்கான் இப்படி தூங்குவாங்க. இப்படி படுத்திருந்தாங்கன்னா நிறைய பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை தெரியுமா? முதல் பிரச்சனை முதுகில் புண்ணு வந்துடும். ரெண்டாவது பிரச்சனை, வெளியிலிருந்து எவனாவது வந்து பார்த்துட்டானா முடிச்சிருச்சுன்னு அடைக்கிறோம். நம்ம ஆளுங்க அசையாமல் கொஞ்ச நேரம் படுத்துருந்தா பிரச்சனைங்க, இடையிலடையில கொஞ்சம் அப்படி இப்படி கையை காலை ஆட்டி லெஃப்ட் ரைட்டில் அப்படி கொஞ்சம் புரண்டு படுத்தா தான், இல்லாட்டி கொஞ்ச நேரம் ஊத்து ஊத்து பார்ப்பான், பாய் பாய் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்ப்பான், நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க, இன்னால் இல்லை ஐயோ இன்னா இல்லை ஐயோ, அவ்வளோதான். அடுத்தடுத்து எழுதி போட்டுருவாங்க அசருக்கு நல்லடக்கம் நடைபெறும். அதனால் என்னென்னா எல்லாம் அப்பப்போ போராட்டுறான். ஒரு கல்லி போகும் தாத்தல் எமி உதார்த்த சிம்மாள், இன்னொரு வேலையும் பண்ணலாம், சூரிய வெயில் நேராக பட்டுச்சுன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்னு அவங்க புகைக்கு வர்றப்போ அது அப்படி போயிடும், இப்படி மறை இப்படி போயிடும், டைரக்டாக அவங்க மேலே வெயில் படாது, அப்படி வச்சுருந்தான். நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா, இவங்களையெல்லாம் புரட்டினாங்க, அந்த நாயை புரட்டவே இல்லை, நாயை புரட்டவே இல்லைங்க, அது கடைசி வரையும் இப்படி உட்காந்துருந்துச்சான். முன்னங்கால்களை விரித்த வண்ணம் உட்கார்ந்த நாய் 300 வருஷம் அல்ல, அதை கொஞ்சம் இப்படி புரட்டிருக்கலாம்ல, இப்படி கொஞ்சம் புரட்டிருக்கலாம்ல, அதை புரட்டவே இல்லை, இவங்களை தான் புரட்டினான். சமீபத்தில் ஒரு கிதாபில் பார்த்த செய்தி தான், சயின்டிஸ்ட் ஒருத்தர் கையில் அவர் சுற்றுப்பயணமெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறப்போ நம்மால் முஸ்லீம் ஒருத்தர், அவரும் ஒரு பெரிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் சயின்டிஸ்டில் உள்ள ஒருத்தர், சீட்டு ஒன்று இது கையில் கொடுத்து பாதுகாப்புக்கு வச்சுங்க சும்மா படித்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பார்த்தா உள்ளே ஒன்றும் இல்லை, சீட்டுக்குள்ளே சூரத்துல் கவுப்பு தான் இருக்குது, இந்த கவுப்புடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் இருக்குது, ஜோப்பில் வச்சுருந்தார். பிஸியில் மறந்துட்டார், டிக்கெட் போட்டார், போர்டிங் போட்டார், அது இது எல்லாம் போய் ஃப்ளைட்டில் உட்காந்தாச்சு, பையெல்லாம் வச்சுட்டு ஃப்ளைட்டு கிளம்பி போயிட்டு இருக்கிறப்போ ஜோப்பில் பார்க்குறாரு இந்த சீட்டு. அவர் பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து முஸ்லீம் அல்ல, வைரபவமான சயின்டிஸ்ட், படிச்சுட்டே இருந்திருக்கார். அப்போ அவருக்கு வந்து சிந்தனை, இது என்ன சிந்தனை,
மனித உடலை 300 ஆண்டு காலங்கள் தூங்கிய போது இப்படியும் அப்படியும் புரட்டியவன் நாயை மட்டும் ஏன் புரட்டவில்லைன்னு அந்த சிந்தனை இறங்கினதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி அவர் போய் அவருடைய லேப்ல அவருடைய இதில் ஆராய்ச்சி பண்றார். ஆராய்ச்சி பண்ணா அல்லாஹ்வுக்கவர் அவர் கண்டுபிடிச்ச உண்மை, நாயுடைய தோடு எத்தனை வருஷம் ஒரே இடத்துல இருந்தாலும் கெடாது, மனிதனுடைய தோடு கெட்டும். மனிதனுடைய தோல்ல தான் இப்படி படுத்திருக்கிறப்ப என்ன வரும், புண்ணு வந்துடும், கெட புண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆறாத புண்ணு, குழி புண்ணு வந்துடும். அது அவ்வளவு சீக்கிரம் ஆறாது, உடல் ஆற்றம் எடுக்கும். நாயினுடைய தோல்ல அதனுடைய ரோமங்கள்ல வச்சிருக்கான். நீங்க 300 வருஷம் அல்ல 1000 வருஷம் நாய் அப்படியே இருந்தாலும் அந்த அந்த தோல் ஒண்ணுமாகாது. இந்த ஒரே ஒரு ஆயத்து என்னை இஸ்லாம் ஆக்கியதுன்னு சொல்லி கலிமா சொல்லி அவர் இஸ்லாத்துல சேர்ந்தார். நம்ம பேசுறது என்னன்னா, நல்லடியார்கள் ஒரு 7 பேர், குர்ஆன் அவர்களை நல்லடியார்கள் வலிமார்கள் என்று சொல்லுகிறது. அந்த வலிமார்களாக உறங்கிய 7 பேரோடு கூட போன நாய்க்கு கிடைத்த கூடுதல் தகுதி, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, அந்த நாய் சுவன பிரவேசம் பெறுகிற நாயா மாறுது. சொல்ல போனா நாய்ங்கிறோம் நமக்கு முன்னாடியே அது போயிடும். நாம கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துட்டு போறது கொஞ்சம் லேட் ஆகும் தெரியும்ல, நமக்கு நிறைய ஆடிட்டிங் பிரச்சனையெல்லாம் இருக்கு. சம்பாதிச்சிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம், கணக்கு வழக்கு அது இது ஊட்டல் பிரட்டெல்லாம் நிறைய இருக்குது. அதனால எல்லாம் இப்படி நில்லுன்றான் கொஞ்ச நேரம், நான் உள்ள போறேன், நில்லு நில்லு, அப்புறம் போடா நில்லு, ஆடிட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் போலாம், உன்னோட கணக்கு வழக்கு ஃபைல் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, நில்லு. நாய்க்கெல்லாம் எந்த அக்கௌண்ட்டும் இல்லை. ஆமாம், அது வந்த உடனே இப்படின்னா அது போயிடும். சும்மா வார்த்தையில் பேசுகிறப்ப சொல்லுவோம்ல, போட நாயன்னா போயிடுவான்னு, அந்த மாதிரி தான் போனாயன்னு அது போயிடும். நம்ம அங்கே நின்றுக்கணும் ரொம்ப காலம், ஏன்னா தூங்கிட்டு போகிற லக்கேஜ் ரொம்ப அதிகம். பொதுவாக ஒன்று தெரிஞ்சுங்க, எங்கேயா இருந்தாலும் சரி, லக்கேஜ் கூட கூட அங்கே சிக்கல் அதிகம் இருக்கும். அதாவது பஸ்ஸில் பிரயாணம் போனாலும், ட்ரெயினில் போனாலும், ஃப்ளைட்டில் போனாலும், சந்தாக்கில் போனாலும், மருமையில் அல்லாட்ட போனாலும், லக்கேஜ் நிறையா வச்சுருந்தா பயணம் நல்லாவே இருக்காது, படாத படாது. ரெண்டு கையும் வீசிட்டு அப்படி ஒருத்தர் போகிறாருன்னு வைங்களேன், ஈஸியாக பஸ்ஸில் ஏறுவார், ஈஸியாக ட்ரெயினில் ஏறுவார், ஃப்ளைட்டில் ஏறுவார், கப்பனி இறங்குவார், டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணுவார். இவர் இந்த பக்கம் ஒரு பை, அந்த பக்கம் ஒரு பை, முதுகில் ஒன்றை மாட்டி இங்கே ஒன்றை சுமந்து இவர் நடந்து போகிறதுக்குள்ள, அந்த காலத்துல எல்லாம் ட்ரெயினில் எழுதி வச்சுருப்பாங்க, இப்போ அதை எடுத்துட்டாங்க நினைக்கிறேன், லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கும். சுமையை குறைச்சிக்கோ, பயணம் சுகமாக இருக்கும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள், பயணம் ரொம்ப லேசாக இருக்கும். இது வந்து ரயில் பயணத்துக்கு மட்டும் எழுதுனது, ஆகரத்தோட பயணத்துக்கும் அப்படி தான். நிறைய இந்த அல்லாவுடைய அடையாளர்கள்லாம் வருவாங்க, அப்படியே வெறுங்கையை வீசிட்டு வருவாங்கன்னு வைங்களேன், ஒரு லக்கேஜும் இருக்காது துணியாக. அவர் எவ்வளோ கோடி எழுதி விட்டுட்டு வந்தார், எத்தனை மனைவி மக்களுக்கு என்ன சொத்து எழுதிட்டு வந்தார், அவர் ஒன்றும் இல்லை அல்லாண்டு கிளம்பி வந்தார், ஒரு லக்கேஜும் இல்லை. அங்கே இதில் வரிசையில் நிற்க வேண்டியதே இல்லை, போன்றுவாங்க. லக்கேஜை தூக்கிட்டு வர்றதுனால தானே பிரச்சனை. நீங்கள் லக்கேஜை தூக்கிட்டு வர்றது ஆட்சிகள்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், இந்த அஜத்து கேட்டிங்கன்னா தெரியும், வருஷத்துக்கு 4 ஆட்சி போகிறார் அச்சு, வருஷம் வருஷம் ஆட்சிக்கு போகிறார் அஜத்து. பார்த்தீங்கன்னா ஆஜிக்கு அனுமதிக்கப்பட்டது 30 கிலோன்னு இருக்கும், நம்ம ஆட்சி 150 கிலோ தூக்கிட்டு வரும். இந்த பக்கம் இது ஆற்று பேச்சம்பழம் மூட்டை, அந்த பூரா ஜம்ஜம் தண்ணியும் பைப்பில் திருடி அதில் பூரா போட்டு ஒரு சாக்கு மூட்டையில் ஆற்று எல்லாம் எடுத்து கெடுத்து தேர் அசைஞ்ச மாதிரி அப்படியே அசைஞ்சு வருவார் பார்க்கணும். அவன் தூக்கி தூக்கி வீசுவான், தூக்கி தூக்கி வீசுவான். என்ன பிரச்சனை, ஓவர் லக்கேஜ். இந்த ஓவர் லக்கேஜ் எல்லா இடத்துலையும் பிரச்சனைங்க, மருந்துலையும் அங்கே தான் பிரச்சனை. நம்ம பேசிட்டு இருந்தது என்னன்னா, 7 இறைநேசர்களோடு சேருகிற நாய் அது தானாக போய்விடுகிறது, அது அல்லாட்ட போய் சொர்க்கம் போய்விடுகிறது. காலி தூகும் நீ தக்கூலும் இத்தளவும் நல்லதார்களோடு சேருங்கள், அவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்த சஹாபாக்கள், சஹாபாக்கள்லாம் பிறக்கிறப்பவே அவுலியாக்களாக பிறக்கலை, பிறக்கிறப்பவே புனிதர்களாக பிறக்கல, நாடும் செய்கிற
நன்மையும் தீமையும் மாறி மாறி வரக்கூடிய மனிதர்களாகத்தான் பிறந்தார்கள். பின்ன எப்படி அவர்களுக்கு புனிதம் சேர்ந்தது? சேர்ற இடம் அப்படி, சோபத்து அப்படி, வெறும் கட்டதான். அந்த கட்ட போய் ரேகாணியிலே சேருமானால் குரானை தாங்குகிற பலகையாக மாறிவிடும். வேற எங்கேயாவது போய் மாட்டுச்சுன்னா வேற எங்கேயாவது தப்பான இடத்துக்கு போயிடும். ஒரு சூளையில் தயாராகிற செங்கற்கள், செங்கல் ஒரு செங்கலோட நசீபு அப்படி சேர்ந்து வந்து பள்ளிவாசல் செவத்துல உட்காந்துரும். அந்த செங்கல் இன்னொன்னு போய் எங்கேயாவது தப்பான ஒரு இடத்துல உட்காந்துரும். தப்பான கட்டடத்துல உட்கார்ந்த செங்கலின் தரம் வேறு, பள்ளிவாசலில் வந்து உட்கார்ந்து விட்ட செங்கலுடைய தரம் வேறு. சேருவதை பொறுத்து தானே. நல்லடியார்களோடு சேர்ந்தவர்கள், நீங்கள் நல்லடியார்கள் கூட சேர்ந்துட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? சேர்ந்து பாருங்க, தானா அல்லாஹ் வழி காட்டுவான், தானா வழி காட்டுவான். நிறைய பேர் சரி அப்போ அதுக்கு ஏதாவது கோர்ஸு கால அவகாசமெல்லாம் இருக்கு, ஒன்றும் தேவையில்லை. உண்மையான சொகபத்து நல்லடியார்களோடு இருந்தால் தானாக அல்லாஹ் ஓ அடிக்கடி கேள்விப்படுறவங்களாம் முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்த சல்லா உசர்வா உல்லாசி அவங்கள்ட்ட வந்து ஒரு 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 40 பேர் வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் வழிப்பறி கொள்ளையர்கள், சாதாரண ஜனங்களுங்க, பயங்கரமான பிட்பாக்கெட் பண்ணுறவங்க எல்லாம் வழிப்பறி கொள்ளையில் தேர்ந்தவங்களாம். அவங்க சேர்றாங்கல்ல, 2-3 நாள் தான் ஆச்சு, 40 பேரும் வழிமார்கள் ஆகிறார்கள். வழிப்பறி கொள்ளையன் வழியாக முடியுமா? வழிப்பறி கொள்ளையன் ஒரு வழியாக ஆகுவதற்கு ஒரு 50 வருஷம் 40 வருஷம் எல்லாம் தேவைப்படாதா? நல்லடியார்களின் தொடர்பு அல்லாஹ் நினைச்சா 4 நாள்ல மாத்திடுவான். அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் எல்லாம் ஒரு இரவிலே அவர்கள் வழிமார்களானார்கள். ஒன்னும் கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணவெல்லாம் இல்லை. நீ ஒரு 30-40 வருஷம் இனி பார்க்கலாம், பார்த்து ப்ரொமோஷன் போட்டு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீ வழியாயிருவ. இல்லை, சேர்ந்த உடனே அந்த தொடர்பு. வழிப்பறி கொள்ளையில் ஆக தேர்ந்தவங்க யாரு? மொய்தீன் அப்துல் காதர். நீங்கள் வழிப்பறி கொள்ளையன்னு ஒன்று கெட்டவங்கன்னு மட்டும் நினச்சிக்கிறீங்க, கெட்டவன் மட்டும் இல்லை திறமையானவனும் கூட. என்ன அளவு பிட்பாய் நடிக்கிறவங்களாம் சாதாரணமானவன் நினைக்கிறீங்களா? நீங்க போலீஸ் எவ்வளவு உஷாரா இருந்தாலும் அதை விட அவன் இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கான். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிற ரயில்ல மேல இருந்து நீட்டா ஓட்ட போட்டு கத்திட்டு போறானே, ஒட்டு மொத்தமா நாடே நாட்டினுடைய தலைநகரத்துல நடுவுல நடக்குதா இல்லையா? பிட்பாயிட்டும் பிட்பாயிட்டும் சொல்றோம், இந்த ஸ்டாப்ல ஏறுவாங்க டவுன் பஸ்ல, அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவோம், இதுக்கு இடையில அடிக்க வேண்டியது அடிச்சிடுவோம். பஸ்ல ஏறுற எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையா தான் இருப்பான், பாக்கெட் அது இதெல்லாம் பத்திரமா பக்கத்துல உட்காருவாங்க, இவனும் போய் உட்காருவான், பிட்பாயிட் அடிக்கிறான். இந்த ரெண்டுக்கு இடையில கிளீனா வைக்க வேண்டிய பிள்ளைகளை வச்சிருப்பான், உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருப்பான். இந்த அந்த தொடையில அவரு இங்க வச்சா போயிருந்து அங்க வச்சிருப்பார் டவுசர் பாக்கெட்டில், டவுசருக்கு மேலே வேட்டி அழகாக கிழிக்கணும், லேசாக கிழிச்சா டவுசர் கிடையாது, அழுத்தமாக கிழிச்சா தொடை கிழிச்சிடும். இதெல்லாம் தொழில் நுட்பங்க. நான் ஹசரத் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு, அவங்க சொல்கிறத சொல்கிறேன். இதில் ஒரு ஸ்டாப்பில் ஏறி இன்னொரு ஸ்டாப்பில் இறங்குறதுக்குள்ள இவ்வளவும் நடக்குது, கரெக்டாக கையில் இருக்குது, கரெக்டாக வைக்கிற அப்படி கரெக்டாக அப்படின்னா அதிலும் சொல்லி வச்சபடி மேலாடை கிழிந்து உள்ள டவுசர் கிழிஞ்சு பணம் மட்டும் வெளியே தெரியும். ரொம்ப அழகாக அப்படி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டாப்புக்குள்ளே அவர் இறங்கி எஸ்கேப் அவ்வளோதான் முடிஞ்சு. இதில் என்னென்ன நுட்பம் இருக்கு தெரியுமா? அவன் பாத்திரக்கூடாது, நாம் இங்கே அறுத்துட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தன் பாத்திரக்கூடாது, இந்த வேலையை வேறு யாரும் கண்காணிச்சிடக்கூடாது, லேசாக அறுத்து கிழியாமையும் போயிடக்கூடாது, அதிகமாக அரித்து காயமாயிடக்கூடாது. இவ்வளவுக்கு இடையில பண்ணிட்டு இறங்கிறானா இல்லையா? வழிப்பறி கொள்ளையர்கள் என்கிற மாபெரும் உஷாரான திருடர்கள் அவங்க. ஆனால்
சில வழிமார்களிடத்தில் மாட்டுகிற போது அவர்கள் வேறு மாதிரி ஆகி விடுகிறார்களே. நல்லோர்களின் தொடர்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் அவர்களை போல ஆக வேண்டுமானால் அவர்களுடைய தொடர்பிலே இருங்கள். நிறைய பேரும் பார்க்கிறோம் இந்த தொடர்புனால சரியா இருங்கிறதுக்கு வேற ஒண்ணுமே தெரியல. பசங்கள்லாம் இப்ப நிறைய ஊர்ல பிரச்சனை அதுதான். உலமாக்கள் உமராக்கள் இணைஞ்சு இந்த உலமா சபை ரொம்ப கவலையோடு இந்த விஷயத்தை பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு. ஊர் ஊரா கூட்டம் நடத்தி என்னன்னா நிறைய சின்ன பிரச்சனை போல கஞ்சா குடிக்கிறாங்க. டென்த் படிக்கிறான், பிளஸ் ஒன் படிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், என்னென்னமோ நடக்குது. என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க. அவன் சேருகிற சேர்க்கை கண்டிப்பாக அப்படி ஒரு கூட்டணியோடு இருக்கும். நீங்கள் அவனை கொண்டு வந்து மதரசாக்களில் அமர வையுங்கள், எங்காவது விக்கிர சபைகளில் அமர வையுங்கள், அவன் பார்வை வேறு மாதிரி போகும். எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். யாரு பார்வையில உட்கார்ந்து இருக்கிறோமோ அவங்கள மாதிரி தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில உட்கார்ந்து இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே ஆகிறதா தெரியுது. அல்லாஹ் ரதியல்லாஹு சொன்னாங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்தா சொர்க்கம் ஞாபகமா வருது, நரக நினைப்பா வருது, அல்லாஹோட பயமா வருது, எந்திரிச்சு போயிட்டா வரமாட்டேது. என்ன நினைக்கிறீங்க? பார்வை, யார் பார்வை நம்பீது படுகிறதோ அந்த பார்வைக்கு தாக்கம் இருக்கும். ரதியல்லாஹுடைய மகனுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டது. சஹீஹுல் புகாரில ஹதீஸ் வருது, கத் அஸாபஹல் அய்னு ஃபர்தகு. அந்த அம்மாவுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சு, கொஞ்சம் ஓதி பாருங்கன்னு செல்லத்தாலி செல்ல சொன்னாங்க. தீய கண் பார்வை விழுந்து விடுகிறது. அதற்கு ஓதி பார்த்ததாக ஹதீஸ்ல வருகிறது. அப்ப கெட்ட கண்ணு படும்னு தெரியுதா இல்லையா? கெட்ட கண்ணு பட்டா தாக்கும்னு தெரியுதா இல்லையா? கெட்ட கண்ணு பட்டால் தாக்கும் என்றால் நல்ல கண்ணு பட்டால் நல்ல தாக்கம் ஏற்படும். கெட்டது பட்டால் ஏற்படுதில்ல. ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சபையில் வேற மாதிரி இருந்தால் வேற மாதிரி சபை பூராமே ஆகுது. செல்லந்தாண்டி செல்ல ஒரு தடவை சூரத்து நூகு ஓதி தொடங்க வச்சாங்க இல்லையா. சூரா நூகு ஓதிக்கிட்டே வந்தாங்க. வகியை வாங்கி கொடுத்தவர்கள் நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம். நூகு என்ன ஒரு பேச்சு ஒன்றரை பேச்சு, ஒரு ஜூஸ் ஒன்றரை ஜூஸ் வகியை கூட ரசூலுல்லா ஓதுனப்ப வாய் திக்கினதே இல்லை. ஆனால் சூரா நூகு ஓதுனப்ப திக்கி தடுமாறி குழம்பிருச்சு. தொழுது முடித்ததற்கு பிறகு நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்களில் சில பேர் ஒதுவை சரியாக செய்யாமல் வந்து விடுகிறீர்கள், தொழுகையிலே எனக்கு குழப்புகிறதுன்னு சொன்னாங்க. உங்களில் சில பேர் ஒது சரியா செய்யறது. என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய பள்ளியில இந்த சபையில இந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் ஒதுவை சரியில்லாம செஞ்சுட்டு வந்திருக்காரு. ஒருத்தர் ஒது சரியில்லாம செஞ்சது எங்க வரையும் தாக்குதுங்க? இமாமத்துல உள்ளவங்களுக்கு தாக்குது, அவங்க ஓதுறத குழப்புது. ரசூலுல்லா சொல்லுகிறார்கள், எனக்கு குழப்புகிறது. ரசூலுல்லா அவங்க எல்லாம் குழப்பாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறால வந்து ஒரு ஜூஸ் ஓதிட்டு போவாங்க. அன்னஹாம் சூரா ஒன்னே கால் ஜூஸ் ஓதிட்டு போனாங்க ஒரே டைம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹில்லதி கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் இன் ரப்பக ஸரீஉல் இக்காபி வ இன்னஹு லகஃபூரு ரஹீம். சூரா அன்னஹாம் டோட்டல் கிட்டத்தட்ட ஒன்றரை ஜூஸ் ஒன்னே கால் ஜூஸ் ஒரே தடவையில் ஓதி முடிச்சுட்டு போயிட்டாங்களே அவங்க. என்னமோ பண்ணுண்டு கீழே வந்து செல்லந்தா அலி செல்லம் அப்படியே ஒன்னே காய்ச்சிச்சு ஓதுனாங்க. ஒரு சின்ன பிசில் இல்லை. ரசூலுல்லாவுக்கு அல்குர்ஆன் வாக்கியங்களை ஓதுகிற போது தடுமாறாது, சூரா நூகு ஓதிட்டு தடுமாறிட்டு ஏன் இப்படி பண்றீங்க, உங்களில் சில பேர் ஒன்றும் சரியாக செய்யலைன்னு சொல்றாங்களா இல்லையா? என்ன தெரியுது, தீயவர்களின் தாக்கம் எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் சரி தீயோர்களின் தாக்கம் தீமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இது உண்மைன்னு நீங்க நம்பினா இதையும் நம்பணும். என்ன, நல்லோர்களின் தாக்கம் எவ்வளவு பெரிய சபையானாலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும், நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இமாம்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நீங்க அதுக்காக ஏதாவது பஜ்ரில் தப்பான ஒண்ண பின்னாடி திரும்பிட்டு உங்களில் ஏன் சரியாக ஒதுவு செய்யாமல் வருகிறீர்கள்,
எனக்கு குழப்பு வருதுன்னு சொல்ல வேண்டாம், அது உண்மையா இருந்தாலும் சொல்ல முடியாது. அவர்கள் தான் பதியை வாங்குபவர்கள். அவங்க சொன்னாங்க தீய தப்த பழக்கம் வந்து இந்த அளவுக்கு ஏற்படுத்துதுன்னா நல்ல பழக்கம் ஏற்படுது. என்ன ஆச்சியார் ரொம்ப மோசமா இருக்கீங்க அப்படின்னா, நாலு நாளா பேதி ஆகுங்க சேர்த்து, தொடர்ந்து பேதி, என்ன மாத்திரை சாப்பிட்டு கேட்கல, நல்லா தான் இருந்தேன். நாலு நாளைக்கு முன்னாடி இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டில் இடியாப்பம் சாப்பிட்டு இருந்தப்போ அந்த ஆள் உள்ள வந்தார். யாரு எவனோ வந்திருக்கான். நான் இடியாப்பமா சாப்பிட்றேன்னு என்னை பார்த்தான் அல்ல, அதுலேருந்து பேதியாது. கொஞ்சம் சொல்லுங்களேன், ஒரே ஒருத்தன் நீ இடியாப்பம் நீங்கிறப்போ உனக்கு பார்த்த உடனே உனக்கு நாலு நாள் பேதி ஆகுறது உண்மைன்னா, ஒரு நல்ல ஷேஃபு ஒரு நல்ல அல்லாவாலா உங்களை ஒரு தடவை பார்த்தா அது நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா? தீயவர்களின் பார்வை தீய தாக்கத்தை ஏற்படுத்தும், நல்லவர்களின் பார்வை நிச்சயமாக நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். முஹிதீன் அப்துல் காதர் ஜெயலாலி கந்தசல்லா அவர்கள் பாடம் நடத்துவார்கள். நல்லவர்களின் தாக்கத்திற்கு நான் உதாரணம் சொல்லுகிறேன். பாடம் நடத்துவாங்க அவங்க, மதரசா காதிரியா முதாதிலே அவர்களுடைய பெயரில் நடந்த மதரசா இன்னைக்கும் இருக்கு இல்லையா காதிரியா. ஒரு வருஷத்துக்கு 3000 மௌலவிகள் ஆளுங்கள் உருவானார்கள். அந்த அடிப்படையில் லட்சக்கணக்கான ஆளுங்களுக்கு உஸ்தாத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி குத்திச செல்வ போவர்கள். அவங்களுடைய ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய சபைகளை 70,000 பேர் இருப்பாங்க. 70,000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, ஷேக்கு பாடம் நடத்துவாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி குத்திச செல்வம். நாம் சொல்கிறது வந்து வெறுமனை கதையெல்லாம் இல்லை, அந்த பாடத்தில் உட்கார்ந்துருந்தவங்க இதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு சப்பில் உட்கார்ந்து ஹதீஸ் பாடம் நடத்துறப்ப நாங்கள் இருப்போம், நாங்கள் வந்து அவங்க பாடம் நடத்த நடத்த கேட்டு எழுதிட்டு இருப்போம். 70,000 பேர் எங்களுடைய பாடத்தில் இருந்தாங்க. இங்கே நீங்கள் கவனிக்கணும், 70,000 அந்த லாஸ்ட் சஃப்ல இருந்தார்ல முஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி பாடம் நடத்துறத முந்தன சஃப்ல உள்ளவர் கேட்ட மாதிரியே அவரும் கேட்டிருக்கார். மைக் இல்லை, மைக் இல்லாத காலம், ஒன்றுமே இல்லை, எகோவெல்லாம் வர்ற மாதிரி இல்லை. ஒரு திறந்த வழி அரங்கில் சாதாரணமாக காலர சூழ்நிலாகி செல்லல்லா நீ செல்லம்னு. இப்போ கரண்ட்டு போனால் வெளிப்பள்ளியில் உட்காந்துருக்கிறவனுக்கே கேட்காது. பொதுவாக இப்போ நம்மெல்லாம் பேசும்போது எப்படி இருக்குங்க நிலமை, சில நேரம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பெரிய ஈதுகா மைதானத்துலேயோ இஸ்திம மைதானத்துலேயோ கரண்ட்டு போயிடும், ஜென்ரேட்டரும் இருக்காது. தொழுக வைக்கிறப்போ நீங்கள் அப்போ பின்னாடி தொழுகிறவங்கள பார்த்தீங்கன்னா அடாடாடாடாடா, ஒருத்தர் ருக்குவில் இருப்பார், ஒருத்தர் சுஜூதில் இருப்பார், ஒருத்தர் அத்தையாத்தில் இருப்பார், ஒருத்தர் ஒன்றுமே வேணாம் போகலான்ட்டு போயிடுவார், எந்திரிச்சு போயிடுவார், என்னென்னமோ தொடுகிறீங்க. என்னன்னா இமாமுடைய சவுண்டு பின்னால் வரல, பின்னால் வரலன்னா இடையில அவங்கவுங்க பேசுமாமா மாதிரி கண்டபடி கத்துவாங்க. ஒரு ஓர்சாவாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஒழுக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, கத்தி அது என்னமோ ஜனாஜா தொழுக மாதிரி ஆகி சவுண்டு. முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி பாடம் நடத்துகிறாங்க, ஃபஸ்ட்டு செஃப்பில் உள்ளவங்க கேட்குறாங்க, இதே சவுண்டை 70,000 ஆளும் கேட்கிறார். இந்த இந்த வாக்கியத்தை கொண்டு போய் சேர்த்தது எது? இவர்களுடைய மஜ்லிஸின் தாக்கம், இவர்களுடைய பார்வையின் தாக்கம். யாருக்கு முன்னால் உட்காருகிறோமோ அவர்களாக மாறி போயிருவோம். ஒண்ணு வேணாம், பெரிய இது லாஜிக்கலாம் இல்லை, விளக்கிறது சிம்பிளா விளக்கலாமே, அரை மணி நேரம் பயன் பண்றோம்ல. சும்மா நம்மளை மாதிரி உள்ளவங்க அஜித் மாதிரி எல்லாம் பயன் பண்ணுறாங்க, யாராவது பேச்சாளர் பயன் பண்ணுறாங்கல்ல, முன்னாடி உட்காந்துருக்கிற ஒருத்தர் நம்மளை மாதிரியே பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ஆனால் அவரும் ஆப்பார், நம்ம ஈனா அவரும் ஈப்பார், என்னென்னமோ பண்ணுவார். நமக்கு தும்மல் வர்ற மாதிரி இருக்குது, நம்ம ஒரு மாதிரி நோன்போம், அவர் அங்கே தும்மிடுவார்.
அவர் நமக்கு வர்ற மாதிரி இருக்கு, நம்ம அப்பதான் ரெடி ஆகிட்டு இருப்போம் தும்புறதுக்கு. அவர் ஹர்ச்சம்பார் என்னன்னா, இங்க இங்க இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள காண்டாக்ட் அப்படி, யாருக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறோமோ அவர்களாகவே மாறிவிடுகிற சூழ்நிலை. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால உட்கார்ந்தவர்கள் சஹாபாக்களாக மாறினது அதனால தான். வலிமார்களுக்கு முன்னாலே உட்கார்ந்தவர்கள் இவர்களை போற்று அவர்கள் மாறியது அதனால தான். இந்த பாதையை தான் தஸ்கியத் என்று சொல்லுகிறோம், இதை தான் தசவுப் என்று சொல்லுகிறோம். எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னதை மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ் கிதாபு மாத்திரம் கொடுக்கவில்லை, அல்லாஹ் கிதாபுல்லாஹ் கொடுத்தது போல் ரிஜாலுல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் அம்பியாக்களை கொடுத்தான், அவுலியாக்களை கொடுத்தான். வெறும் கிதாபு படிச்சுட்டு நம்மாலே சரியத்தின்படி வாழ முடியாது. நல்லடியார்களை அவர்களின் கைட்னஸ் நமக்கு வேண்டும், அவர்களை வழிகாட்டிகளாக வைத்து வாழ வேண்டும். நபிமார்கள் இருந்தவரை நபிமார்கள் வழிகாட்டினார்கள், அதற்கு பின்னாலே கியாமத்து வரைக்கும் அல்லாஹ்வுடைய நேசர்கள் வழிகளை காட்டுகிறார்கள். இந்த பாதையிலே பயணிக்கிற போது மட்டும்தான் சரியான ஒரு தூரத்தை அடைய முடியும். காரணம், உள்ளத்திலே இருக்கிற இந்த தீமைகளை அகற்றி நன்மைகளை மிகைக்க வைக்க வேண்டும் என்றால் ஒரே வழி இந்த பாதையில் ரப்பினுடைய தொடர்பை, தாழ்வுக்கும் அல்லாவை, சாலிகின்களுடைய சுகத்தை, வலிமார்களினுடைய பிரியத்தை, யாரெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் நல்லவர்களாய் இறைநேசர்களாய் அல்லாஹ்வாலாக்களாய் தெரிகிறதோ அவர்களுடைய தொடர்பில் நீங்கள் ஆங்குகிற போது மட்டுமே, அதுவும் இது போன்ற குழப்பமான காலத்தில் நாம் சரியாக செல்ல முடியும். நாம் ஒவ்வொருவருமே நமக்கு நாமே வழிகாட்டியாக முடியாது, யாராவது நம்மை வழி நடத்தட்டும். அந்த கைட்னஸ் முந்தைய காலத்தில் அதிகமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கு அதிகமாக அதனுடைய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட கைட்னஸ்களை வாழ்க்கையில் பெற்று வாழ வேண்டிய ஒரு ஒரு கட்டாய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தந்த இந்த ரெண்டு பொக்கிஷங்களை எப்படி அல்லாஹ் கிதாபுல்லாவை பற்றி பிடித்து வாழச் சொல்லுகிறானோ அதுபோல இறை நேசர்களையும் பற்றி பிடித்து வாழ வேண்டும், அவர்கள் காட்டுகிற வழிகளின்படி வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அருள் பாலிப்பானாக, கிருபை செய்வானாக. நல்லோர்களினுடைய துஆவிற்கும் சௌபத்துக்கும் உரியவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அமீன். வாஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.